Hello viewers, welcome to my QA channel. இன்னைக்கு நம்ம QA channelல நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா PCOD and irregular periods இது ரெண்டையும் சரி செய்யக்கூடிய seed cycling method அதாவது விதை சுழற்சி முறைகள் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது உண்மையிலே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இதை வந்துட்டு நான் 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ யூஸ் பண்ணி தான் இருக்கேன். எனக்கு 1st மந்த்லேயே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக பிசிஓடி அண்ட் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போது என்னென்ன விதைகள் எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த 4 விதையிலையும் எந்த ஒரு கசப்பு தன்மை இல்லை, அதனால் கண்டிப்பாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். இது என்ன விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதைகள், அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸை. இந்த 4 விதைகளுமே வந்துட்டு நான் 1 மாதத்துக்கு தேவையான அளவு தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து என்ன விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் விதைகள், அதாவது பம்ப்கின் சீட்ஸை. நெக்ஸ்ட் சீட் வந்துட்டு ஆலி விதைகள், அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸை. லாஸ்ட் 1 வந்துட்டு சசமி சீட்ஸை, அதாவது எள்ளு. கருப்பு எல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு வந்துட்டு வெள்ளை எல் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு சூரியகாந்தி விதைகளும் எள்ளும் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். எதுக்காகனா 1st 14 டேஸ் வந்துட்டு பூசணி விதைகளும் ஆலி விதைகளும் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். 1st 14 டேஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பீரியட்ஸ் டேட் வந்துட்டு 1 அப்படின்னா 1 to 14 டேட் வரைக்கும் இந்த 2 விதைகள் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்து 15 டேட்லேருந்து 28 டேட் வரைக்கும் சூரியகாந்தி விதைகளும் எள்ளும் நம்ம எடுத்துக்கணும். இந்த 4 விதைகளும் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இல்லை சாப்பிட்ட அப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கரெக்டாக டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போது இந்த விதைகள் நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நான் பூசணி விதைகளை போட்டிருக்கேன். இதை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த விதைகள் எல்லாமே நீங்கள் டைரெக்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். நான் இன்னைக்கு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நான் சொன்ன டேட் படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் ஆன அப்புறம் விதைகள் வெடிக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் இதை வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறினப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அடுத்து ஆலி விதைகளையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். சூரியகாந்தி விதைகளும் எள்ளும் இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக கூட எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு சாப்பாட்டில் கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். பூசணி விதைகள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பவுடர் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக கூட இதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை பவுடர் பண்ணிடலாம் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து ஆலி விதைகளையும் நம்ம அரைச்சிடலாம். நீங்கள் பவுடர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணாட்டி நீங்கள் வெளியில் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ஒரு டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 விதைகளையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் மற்ற 2 விதைகளையும் நீங்கள் ரெடி பண்ணிக்க போகிறீங்க. இதை வந்துட்டு நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம். தண்ணியில் கலந்து, இல்லை சாப்பாட்டில் கலந்து, இல்லை ஜூஸில், இல்லை நீங்கள் டைரெக்டாக விதைகளை சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். எப்படி வேணால் சாப்பிட்லாம். ஆனால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இதுக்கு வந்துட்டு நான் கேரண்டி. இதில் வந்துட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் உங்களுக்கு கிடையாது. சீட் சைக்கிளிங் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு உண்மையிலே நல்ல ரிசல்ட் கொடுத்தனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அண்ட் ஷேர் பண்ணுறேன். பிசிஓடி இருந்து உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னா எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் என்னோட சேனலில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சீட் சைக்கிளிங் மெத்தடை ஒரு சேலஞ்சாக எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.